வெல்கம் டு கிரியேட்டிவ் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான நெக் டிசைனும் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த போலை சென்டரில் வச்சு த்ரெட்டு வச்சு சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக சுற்றுங்க. சுற்றிக்கிட்டு நாட் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்குங்க. பிளவுஸில் ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து லைனிங்கை வச்சு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கிறேன், அதனால் நான் மார்க் பண்ணிடுறேன். அது மேலேயே ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பால் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் தான் வைக்கிறேன் அந்த குட்டி குட்டி பால்ஸை வந்து. உங்களுக்கு தேவையான 1 இன்ச் கேப்பில் 2 இன்ச்சஸ் கேப்பில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். Thank you.
பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துக்குது இந்த டிசைன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்லீவோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற போலை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு பேக் சைடில் திருப்பிக்கணும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எங்களோட இந்த சிம்பிளான நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.